எப்படி ஒட்டுறேன்னு புரியல. இப்படி பாருங்க, நிறையவே இருக்கிறது. வேர் பண்டி தான், வேர் பண்டி டவுன் டவுன் கொண்டு இருக்கிறதுல வந்து இந்த இது பண்டின தூளா வெளியே ஒன்று வேணால் தெரியும். ஆனால் வேர் பண்டி நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம், நல்ல டேஸ்டாக இருக்கிறது. ஊரில் இங்கே வந்து இன்றைக்கு தான் கண்டிருக்கிறோம் வேர் பாருங்கோ, இறைச்சி வெட்டி முடிஞ்சது. இப்போ பாருங்கோ, இந்த பண்டி இறைச்சியை வந்து நான் நல்ல வடிவாக 5-6 தரம் கழுவணும். அப்போ இப்போ கழுவி கொண்டு நிற்கிறேன். அப்போ நான் இதுக்கு வந்து இப்போ உப்பு கொஞ்சமாக போடுவோம். புறகரை ஆட்டிக்கு போடலாம். மிளகாய்த்தூள், எங்கட கறித்தூள், மற்றது மஞ்சள் தூள் போட்டு ஒரு கப் சேர்த்து குழச்சி வைப்போம். இந்த பண்டி இறைச்சியோடு சேர்த்து தன்னை தண்ணி இல்லைன்னா நல்லாவே தண்ணி எடுத்து எடுத்து வடிச்சிட்டு இதை நல்லா பிரட்டுவோம். இதுலேயே பொரிக்கிறதுக்கும் எடுக்கலாம். இப்படியே உப்பு உப்பு கொஞ்சம் சுவர்றதுக்கு ஊறுறதுக்கு நாங்கள் இப்படி பிரட்டி வைப்போம். இப்படியெல்லாம் பிரட்டிட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு இப்போ பாருங்க, நேரம் முடிய 9:30. நான் ஒரு 10½ போலான் எடுத்து சமைக்க தொடங்க போகிறேன். அரை மணத்தியாலத்துக்கு இது கிடந்து ஊறட்டும். அரை மணத்தியாலும் இப்படி உறவிடுவோம். இறைச்சிக்கெல்லாம் நல்லபடியாக பிரட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறமாக வந்து அதுக்கு பிறகு உள்ளி, இஞ்சி, வெங்காயம் இந்த மூன்றும் முக்கியமான பொருட்கள் இந்த இறைச்சிக்கறிக்கு. மற்றது தக்காளி பழம், விரும்பினா சோஸ் போடலாம். நான் கூடுதலாக சோஸ் தான் போடுறேன். நான் அதனால் நான் தக்காளி பழம் வெட்டே இல்லை, இதை முதல் வெட்டி எடுப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு பார்த்தீங்களா பண்டி இறைச்சி கறி காய்ச்சப்பறம். அதுக்கு இந்த பண்டின்ற வேற வந்து இப்படி வெட்டி வச்சுக்கிறேன். இறைச்சியோட சேர்த்து வெட்டினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் முதல் எனக்கு தெரியலை. பிறகுதான் என்னுடைய அம்மாவிட்ட கேட்டு இப்படி தம்பிடுறேன்னு சொன்னவா. முதல்ல வந்து நான் எண்ணெய் விடாமல் தான் இந்த பண்டி இறைச்சியிலேயே நிறைய கொழுப்புகள் இருக்கிறபடியால் எண்ணெய் விடாமல் இந்த கடுகையும் பெருஞ்சீரகத்தையும் வந்து ஒருக்கா வறுத்தெடுக்க போகிறேன். வறுத்த பிறகு இந்த இறைச்சியை அதுக்குள்ளே கொட்டி மூடி விட போகிறேன். ஏன்னென்னு சொன்னால் இதுக்கு ஆல்ரெடி நான் மஞ்சளும் மிளகாய்த்தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். உப்பும் போட்டு பிறகு மிளகாத்தூள் பார்த்து போடவேணும் உரைப்புக்கு. இப்போ கொஞ்சமாக போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இனி இது வறுத்தா பிறகு தான் இந்த இறைச்சியை போட்டு மூடி விடப்போகிறோம். அப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கோ, அந்த கடுகு வந்து நல்ல வடிவாக பொடு பொடண்டு வெடிக்குது. பொடு பொடண்டு இனி நாங்கள் இறைச்சியை போடுவோம்.
இதற்கு மேலே கொஞ்சம் கரம் மசாலா தூள் போடுவோம். என்னண்டா அந்த இறைச்சியில் இருக்கிற அந்த வாடையோடு இருக்கு தானே, இறைச்சி வாடை அது பிடிக்காது. அதை இல்லாமல் பண்ணுறதுக்காண்டி ஏலம் கருவா கராம்பு தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரட்டு பிரட்டிட்டு மூடி விடுவோம். பிரட்டு பிரட்டி போட்டு தான் மூடி விடணும். அப்போ தான் இதில் எல்லா இடமும் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வரும். அந்த தண்ணியும் வந்து அதில் வர்ற தண்ணியும் இல்லாத அந்த இறைச்சி அவிய போதும். பண்டி இறைச்சியில் கணக்க தண்ணி வராது, ஆட்டுறச்சிக்கு மாறு. பண்டி இறைச்சிலே எண்ணெய் இருக்கிறபடியால் நான் எண்ணெயை விடையில்லை, அப்புறம் பார்த்து விடுவோம். இப்போ எல்லா இடம் வடிவாக சேர்ந்துட்டது, இனி மூடி விட போகும். கறிவேப்பிலை இப்போ பாருங்க கொதிச்சு கொண்டு வருகிறது. அது இப்போத்தான் நான் கொஞ்சம் உள்ளி இஞ்சி இல்லை கொஞ்சம் இஞ்சி கூட உள்ளி இஞ்சியை போட்டு திருப்ப அந்த சூட்டு வரைக்கில் பிரட்டி விட்டோம்னா இந்த இறைச்சி வந்து நல்லா வியும். அந்த இறைச்சியில் வர எண்ணெய் தன்மை வரைக்கும் நாங்கள் இஞ்சி உள்ளி போடணும். அப்போ அதில் என் பொறி பொட்டு அவிப்படைக்கு டேஸ்ட் கூட வரைக்கும். இப்போ நாங்கள் இறைச்சி அவிறத்துக்காண்டி முதல்ல ஒரு கொஞ்சம் இஞ்சி உள்ளியே போடுவோம். இனி பார்த்தோம்டா பாருங்க இந்த எண்ணெய் எல்லாம் வந்து கொண்டு இருக்கு இறைச்சியிலேயே. அப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் போட போகிறேன். அந்த வெட்டி இந்த எண்ணெயிலேயே இதுவும் அவிஞ்சு வரும் காணும். பச்சை மிளகாய் 4 போடுறேன். உரைப்பாக இருக்கட்டும், கறி அப்பத்தான் நல்லா இருக்கும். இதையும் ஒரு கப்பி ரட்டி போட்டு மூடி விடுவோம். நல்ல வடிவாக சேர்த்து பிரட்டிட்டு மூடி விடணும். இதப்போ கொஞ்சம் கூட்டி போட்டு மூடி விடுவோம். கொஞ்சம் இறைச்சியை பொறிக்க போகிறோம். அப்போ அப்படியே வெறும் சட்டியில் எண்ணெய் ஒன்றும் விடாமல் இப்படி இறைச்சியை போட்டு மஞ்சள் உப்பு மிளகாத்தூள் பிரட்டி போட்டு அப்படியே போட்டு மூடி விடப்போம். மூடின பிறகு லோவில் விடுவோம். நெருப்பை வந்து மெல்லிய நெருப்பில் தான் விடணும். அது அப்படியே இருந்த அவிஞ்ச எண்ணெய் வரும், அது வரைக்கும் அவிய விடணும். பாருங்க இறைச்சி அவிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ பார்ப்போம் என்னுடைய இறைச்சி கறி என்ன பதத்தில் இருக்குதுன்னு. தண்ணி நிற்குது, பத்தி கொண்டு வருது தண்ணி. பாருங்க இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கின மாதிரி வந்துட்டுது இந்த இறைச்சியில் இருக்கிற எண்ணெயில். அப்போ நாங்கள் மேலதிகமாக எண்ணெய் விட்டு வதக்க தேவையில்லை. நான் நினைச்சேன் தேவையெண்ணெய் விட்டு வதக்குவோம் என்று தேவையில்லை. ஒரு இறைச்சியை திக்கி போடுவோம் அவிஞ்சிட்டு அவியலையான்னு பார்க்குறதுக்கு. சுடுதானே ஆறட்டக்கு, அது வரைக்கும் இனி நாங்கள் இந்த குட்டி வச்சுருக்கிற எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கிற மேலதிகமாக வச்சுருக்க உள்ளி இஞ்சியே போடுவோம். இதில் அந்த எண்ணெயில் வதங்கிக்கலாம், இன்னும் நல்ல ஒரு வாசம் வரும். முதல் வந்து நான் கொஞ்சம் கூட்டணும் இறைச்சி அவிரத்தை தாண்டி தனக் கழிஞ்சு விட்ட பயறு இறைச்சி கத்து இனி பிரட்டி விடுவோம். இறைச்சி கறியோ என்ன கறியோ அடிக்கடி இப்படி இறைச்சி கறியுமே அடிக்கடி கிரட்டி விடுவோம். அப்போ தான் நல்ல ஒரு சேர்ந்து வடிவ அவிஞ்சு நல்ல ஒரு டேஸ்டாக வரும்.
நல்ல வாசம் இருக்குது. சமத்த கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது, இருந்தாலும் சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் கடினமாக இருக்குது. நான் போட்ட உள்ளி கொஞ்சம் வந்த எண்ணெயில் வதங்கினா போகிறது, இன்னும் நான் தண்ணி விட போகிறோம். அவியறதுக்கு மெல்லிய நெருப்பில் இந்த இறைச்சி அவிய விட்டுருக்கேன் பொறிக்கிறதுக்காண்டி. இது என்ன நிலைமை என்று பார்ப்போம். நல்லா தண்ணி வந்திருக்குது, இந்த தண்ணி வற்றும் வரைக்கும் அவிய விட போகிறோம். கொஞ்சம் மூப்பு பத்தாது, உப்பையும் போட்டுட்டு புரட்டிட்டு அவிய விடுவோம். நல்லா பிரட்டி பிரட்டி விடணும், எல்லாம் அந்த தூள் போட்டது எல்லாம் சேரணும். கறியில் இனி தண்ணி விட தேவையில்லை, இறைச்சி அவிஞ்சிட்டது அதனால் தண்ணி விட தேவையில்லை. பாருங்க, இனித்தான் நான் நல்லா இறைச்சி அவிஞ்சிட்டது. நான் பார்த்தேன் தூளை போட்டு உரைப்புக்கு தேவையான அளவு தூள் போடுவோம். கொஞ்சம் பண்டி இறைச்சி கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கறி தண்ணியாக வாரத்துக்காண்டி சோஸ் விட போகிறோம். நீங்கள் தக்காளி பழம் விரும்பினா தக்காளி பழம் போடலாம். இனியும் இதை பிரட்டி போட்டு அப்படியே குழம்பு பழம் வரும் வரைக்கும் பிரட்டி மூடி விடுவோம். அப்பம் எப்படி இறைச்சி அவிஞ்சிருக்குதுன்னு சொல்லி நான் இப்போ 11:30 11:50 வரைக்கும் வந்துட்டுது கிட்டத்தட்ட. அவிய விட்டனா பண்டி இறைச்சி கறி வந்து நல்லா பிரட்டி எடுத்தோம்னா நல்லா டேஸ்டாக வரும். அப்போ அதனால என்னை இப்படியே பிரட்டி விடுவோம். சில நேரம் சில கறிகளுக்கு குழம்பு இருக்கிற நல்லா இது பிரட்டி வர நல்லா டேஸ்டாக இருக்கும். பிரட்டி விடப்போம். பிரட்டல் கறியாக தான் எடுக்கப்படும். அப்போ இதை அப்படி மூடி விடுவோம். இது முதலே கொஞ்சம் முறைச்சிக்கு தூளெல்லாம் போட்டு பிரட்டி வச்சு நான் விரும்பினா இன்னும் தூள் போட்டு பிரட்டி எடுக்கலாம், இல்லை என்றால் இப்படியே இறக்கலாம். சின்ன பிள்ளைகள் சாப்பிட விரும்புவினம், அதனால் இதுக்கு இவ்வளோ உரப்பு காணும். எண்ணெய் விடாத கறி இன்னொரு வழியாக இருக்குது. இறைச்சியிலே எண்ணெய் இருக்கிற வழியால் எண்ணெய் விட தேவையில்லை. நான் வந்து இந்த கரம் மசாலா நானே தயாரித்து வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரகம், ஏலம், கருவா, கராம்பு, கறிவேப்பில போட்டு இப்பையாக போட்டு இதை பிரட்டினா தான் இந்த கறி இந்த தண்ணித்தன்மை இருக்கிறது பிரட்ட சுகமாக இருக்கும். அதனால் இதை இப்பையை போட்டு இப்படி பிரட்டி போட்டு மூடி விட்டால் சரி. நீ நல்லா வத்தும் வரைக்கும் மூடி விடுவோம்.